வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பால்ராஜ் வாசகி. நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வித்தியாசமாக தாளிப்பே இல்லாத நண்டு பரல் தாங்க செய்ய போகிறேன். அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஒரு கிலோ நண்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், புதினா, கேப்சிகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மூணும் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது சோம்புத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது கடைசியாக போடுறதுக்கு கருகப்பிள்ளை, 100 ml நல்லெண்ணெய். அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கேப்சிகம் 2 சின்னதாக நறுக்கி வச்சது, மல்லித்தழை இந்த அளவுக்கு, அது எப்படின்னா ஒரு 5 ரூபாய் மல்லித்தழை இருக்குங்க, அந்த அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். அரைச்சி எடுத்த பிறகு அந்த கலவையை பார்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கலவை இப்படி தாங்க இருக்கும். இந்த பாத்திரத்தில் தாங்க நண்டு பரட்டல் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. புதுசாக வித்தியாசமானு சொன்னேன் இல்லைங்களா, தாளிப்பே கிடையாது. இதுக்கு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நண்டு எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். நண்டு பாருங்கள், நல்லா சென்னையாக இருக்குது பாருங்கள். நண்டு கால் நல்ல பெரிய காலாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நண்டு சீசன் தொடங்கியிருக்குல்ல, அதனால தான் சென்னை நண்டாகவே இருக்குது. நண்டு சென்னையாக இருக்கிறதுனால தான் இதை ரெண்டாக வந்துட்டு உடைக்காமல் போடுறேன். ரெண்டாக உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சென்னையெல்லாம் வந்துட்டு அப்படியே விழுந்துடும். அது சென்னை இருக்கிறதுனால தான் முழுசு முழுசாக சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இது வெங்காயம் சேர்க்குறேன், இதில் தக்காளி சேர்க்குறேன், பூண்டு ஒரு 7 நம்பர் இருக்கும், இஞ்சி இவ்வளோ அளவு, உப்பு தேவையான அளவு, 4 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், ஆயில் ஒரு 100, நல்லெண்ணெய், அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட், எல்லாத்தையும் ஊற்றிடலாம் இதில். தண்ணி சேர்த்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஹை ஃப்ளேமில் மூடி வச்சிடுறேன். 10 நிமிஷம் ஆயிட்டுதுங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா மேலே ஃபுல்லாக அப்படியே தெரிக்குது, அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி மின்ன பின்ன பெரட்டி விடுங்க. கரண்டியெல்லாம் போட்டால் சரி வராதுங்க, இந்த லேக்கெட்டை யூஸ் பண்ணுங்கள். பிறகு வந்து கரண்டியெல்லாம் நீங்கள் திருப்பி விட்டு போட்டுக்கலாம். இன்னமும் தண்ணி நல்லா வத்தி வரணும். ஒரு 15 நிமிஷம் மூடி வைப்போம். 15 நிமிஷம் ஆயிட்டுதுங்க, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க, நல்லா வந்திருக்குது. ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்ங்க, இப்படி திருப்பி திருப்பி போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பெரட்டல்னா ஒரு நண்டுலேயும் அந்த கிரேவி வந்துட்டு பெரட்டிகிட்டு இருக்கும், அதனால தான் இது பேர் வந்து பெரட்டல்னு சொல்கிறோம். இதோட வந்து இப்போ மழை நேரம் வேறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நண்டு என்னென்னா இந்த சளியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரசம் சாதத்துக்கும் இந்த பெரட்டலுக்கும் செம ஆப்டாக இருக்குங்க. 5 நிமிஷம் ஆயிட்டுது. 2 கொத்து கருகப்பிள்ளை வச்சுருந்தோம் பாருங்களேன், அதை வந்து இப்படி பச்சையாகவே போட்டுடலாம். ஒரு பரட்டி பரட்டி விடலாம். அந்த பச்சை கருகப்பிள்ளை வந்து ரொம்ப சூட்டில் கலக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் தாளித்து போடுறதை விட பச்சையாக போட்டு பரட்டினீங்கன்னா
ரொம்ப நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நண்டு பெரட்டல் ரெடி ஆகிட்டுதுங்க, வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம் நண்பர்களே. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, வெரி சிம்பிள் இந்த டிஷ். ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இப்போது இதை மட்டும்தான் போட்டு சாப்பிட போகிறேன் சாதத்தோடு. வாங்க சாப்பிட்டு வந்துடலாம் நண்பர்களே. நண்டு பெரட்டல் ஈஸியாக நான் செஞ்சிட்டேன் ஓகேங்களா. இதை இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நண்டு வந்து சாதாரணமாகவே ரொம்ப சூடுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லெண்ணெய் போட்டேன்னா நண்டு சூடுன்றதுனால தான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நான் சமைத்தேன். அது மாதிரி வந்து பச்சையாக தான் எல்லாமே போட்டேன், வெங்காயமாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும். வதக்கி போட்டால் அது வேறு வதங்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போது சாப்பிட போகிறேன், சாதத்தோடு சாப்பிட போகிறேன் நண்பர்களே. கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் திருப்பியும். இதில் இந்த மசாலா இருக்கும்ல, அந்த மசாலா உள்ள பிரட்டி தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். மசாலா பாருங்கள், ஆனால் நண்டு பெரட்டல்னாவே இப்படி தான் இதில் உள்ள மசாலாலாம் எடுத்து போட்டு தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நான் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். ஏன் கேப்சிகம் சேர்த்தேன் அப்படின்னாக்கா, 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் வந்துட்டு காரமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 பச்சை மிளகாவோட காரம் தணியறதுக்காக தான் கேப்சிகம் வந்து சின்ன சைஸ் 2 சேர்த்தேன். அதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நண்டு வந்து இந்த கைதாங்க யூஸ் பண்ணி சாப்பிடவே முடியும். உடச்சி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. அதில் உள்ள செனை ஓகே நண்பர்களே. நீங்களும் இந்த மழை நேரத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.